நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. ஏன் நெற்றிக்கு வெள்ளை அடிக்கின்றீர்? ஒரு சமயம் வாரியார் சுவாமிகள் ரயிலில் பயணித்து கொண்டிருந்தார். காலையில் கண் விழித்து எழுந்தவர் கை கால் முகம் கழுவி துடைத்து கொண்டு வந்து தன் இருக்கையில் அமர்ந்து திருநீற்றை கைநிறை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டார். அவர் எதிரில் அமர்ந்திருந்த இளைஞன் நக்கலாக கேட்டான், பெரியவரே, ஏன் நெற்றிக்கு வெள்ளை அடிக்கின்றீர் என்று. வாரியார் சுவாமிகள் வேறு யாராவது பணிவாக திருநீறு பூசுவதை பற்றி கேட்டிருந்தால் திருநீற்றின் அருமை பெருமைகளை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த மாதிரி நக்கல் அடிக்கும் ஆசாமிகளுக்கு எப்படி பதில் சொல்வது? அல்லது எடுத்து சொன்னால்தான் விளங்கப் போகிறதா? அல்லது கேட்டுக்கொள்ளத்தான் போகிறார்களா? வாரியார் சுவாமிகள் அவனை பார்த்து, தம்பி, குடியிருக்கும் வீட்டிற்குத்தான் வெள்ளையடிப்பார்கள். என் நெற்றிக்குள் இறையன்பு குடியிருக்கின்றது. நல்லுணர்வுகள் குடியிருக்கின்றன. ஆகவேதான் வெள்ளையடித்தேன். காளி வீட்டிற்கு யாரும் அடிக்க மாட்டார்கள் என்று அவன் மொழியிலேயே அவனுக்கு பதில் சொன்னார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.